உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலபுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதிகனம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 4/19/6/2023 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் மகாபலிபுரத்திற்கு அருகில் பையனூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ எழிலார் குழலி அம்பாள் சமயதே ஸ்ரீ எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது, இந்த ஆலயமானது அதிகாலத்தில் பல்லவ மன்னர்களாலே, அதாவும் நந்திபுர விக்கிரம பல்லவன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பல்லவ மன்னனாலே கட்டப்பட்டது. அதற்கு பிறகு சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு விஜயநகர பேரரசை சார்ந்த நாயக்க மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கின்றார்கள் என்று கல்வெட்டுக்கள் நமக்கு சொல்கின்றன. அந்த சோழ மன்னர்களுக்கு இணையாக ஆலயங்களை அமைத்தவர்கள் பல்லவர்கள். அதாவது, இந்த தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்று இப்படி அழைக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றதே, இதற்கு தொண்டை மண்டலம் என்று பெயர். அந்த தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பையனூரில் இந்த எட்டீஸ்வரர் ஆலயத்தையும் அமைத்தான் அப்படிப்பட்ட பல்லவ மன்னன். இந்த எட்டீஸ்வரர் என்று சொல்கிற நேரத்தில் எட்டீஸ்வரரை பற்றி சொல்கின்ற பொழுது, எட்டீஸ்வரரை வணங்கினால் எட்டாத கைலாசமும் எட்டிவிடும், அதாவது கைலாசமும் கிடைக்கும் நமக்கு என்று அப்படி ஒரு அற்புதமான பழமொழியானது இந்த இறைவனை வைத்து வழங்கப்படுகின்றது. அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, எட்டீஸ்வரரை, அதாவது எழிலார் குழலி அம்பாளை எப்படி யார் யார் வணங்க இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிறு குறிப்பு தொண்டர் அந்த நாயன்மார் இந்த இறைவனை வந்து வணங்கி இருக்கின்றார். அதற்கடுத்ததாக இடைக்காடு சித்தர் என்று சித்தர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த இடைக்காட்டு சித்தர் இந்த இறைவனை வந்து வணங்கி இருக்கின்றார். அவருடைய தமிழ் புலமை, அதாவது அவர் இடைக்காட்டு சித்தர் என்று சொன்னால் அப்படி ஆடுகள் மாடுகள் போன்றவற்றையெல்லாம் மேய்க்கக்கூடிய அத்தகைய ஒரு தொழிலை மேற்கொண்டு அவர் அப்படி இடையில் ஓர் ஆடையை மட்டும் கட்டி கொண்டு ஒரு எளிய தோற்றத்தில் இருந்தார். ஆனால் பாடல் பாடுவதில் தமிழில் புலமை பெற்றவர். ஆனால் இவருடைய தோற்றத்தை பார்த்து அந்த தமிழை பாண்டிய மன்னன் ஒரு முறை மதிக்கவில்லை. அப்படி மதிக்காத காரணத்தால் என்னாகிவிட்டது, இடைக்காடர் அப்படியே அந்த ஊரை விட்டு வெளியிலே வந்தார். ஆனால் முதல் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த சிவபெருமான் சொக்கன், அந்த சொக்கநாதன் சும்மா இருப்பானா, அவன் என்ன செஞ்சுவிட்டான், கோவிலை விட்டு அவன் வெளியில் வந்துட்டான். அப்படி சிவபெருமானே ஆலயத்தை விட்டு வெளியிலே வந்து விட்டார் என்ற உடனே அந்த ஊரே பொலிவு குறைந்து காணப்பட்டது. மன்னன் தன் தவறை உணர்ந்து கொண்டான். அப்பொழுது மன்னனுக்கு இறைவன் உணர்த்தினான், காடன் செய்யுளை இகழ்ந்ததாலே அவன்பால் வைத்த அன்பால் நாம் அப்பால் வந்தோம் என்று. அதற்கு சான்றாக இன்றைக்கும் மதுரையில் பழைய சொக்கநாதன் கோவில் என்று ஆலயமானது அமைந்திருக்கின்றது. எனவே அப்படி தமிழில் வல்லவராக இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்தர் வணங்கிய ஒரு அற்புதமான தெய்வம் யார் என்று சொன்னால் பையனூர் எட்டீஸ்வரர். அந்த ஆலயத்தை இப்பொழுது தரிசிப்போம், வாருங்கள். நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர சிவ, ஓம் நம சிவாய. நம சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர சிவ, ஓம் நம சிவாய. என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர, ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர. சிவாய, ஓம் நம சிவாய, ஹர ஹர சிவ, ஓம் நம சிவாய.
ಗಿರಿವಾಸಾ ಕಪಾಲೀಶ್ವರ ಕೈಲೈನಾಥ ಕಪಾಲೀಶ್ವರ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಹರ ಹರ ಶಿವ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಪಶುಪತಿನಾಥ ಕಪಾಲೀಶ್ವರ ಗಂಗಾಧರೇಶ ಕಪಾಲೀಶ್ವರ ಎನ್ನಾಳುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ ಎನ್ನಾಟವರ್ಕುಂ ಇರೈವಾ ಪೋತ್ರಿ ಸೋಮನಾಥ ಕಪಾಲೀಶ್ವರ ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ ಕಪಾಲೀಶ್ವರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಕಾಲೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ಓಂಕಾರೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ನಾಡುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ ಎನ್ನಾಟವರ್ಕುಂ ಇರೈವಾ ಪೋತ್ರಿ ಶ್ರೀ ವೈದ್ಯನಾಥ ಕಪಾಲೀಶ್ವರ ಭೀಮಶಂಕರ ಕಪಾಲೀಶ್ವರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಎನ್ನಾಳುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ ಎನ್ನಾಟವರ್ಕುಂ ಇರೈವಾ ಪೋತ್ರಿ ಶ್ರೀರಾಮೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ಶ್ರೀನಾಗೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಹರ ಹರ ಶಿವ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಕಾಶಿಪುರೇಶ ಕಪಾಲೀಶ್ವರ ತ್ರ್ಯಂಬಕೇಶ ಕಪಾಲೀಶ್ವರ ಎನ್ನಾಡುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ ಎನ್ನಾಟವರ್ಕುಂ ಇರೈವಾ ಪೋತ್ರಿ ಕೇದಾರೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ಶ್ರೀ ಘುಷ್ಮೇಶ್ವರ ಕಪಾಲೀಶ್ವರ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಹರ ಹರ ಶಿವ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಎನ್ನಾಡುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ ಎನ್ನಾಟವರ್ಕುಂ ಇರೈವಾ ಪೋತ್ರಿ மகாபலிபுரத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பையனூர் எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் வந்து இடைக்காட்டு சித்தர் வணங்கினார் என்று இறைவனே எல்லாம் வல்ல சித்தர், அப்படி எல்லாம் வல்ல சித்தர் என்ற பெயரிலேயே அவன் மதுரையில் அருள் பாலித்து வருகின்றான். ஒரு கல் யானைக்கு அப்படி கரும்பை கொடுத்து சாப்பிட வைத்தான். அது அவனுடைய 63 திருவிளையாடல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது அல்லவா? எனவே அப்படிப்பட்ட இந்த இறைவனை இடைக்காட்டு சித்தர் வணங்கினார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சேவை எப்படி என்று சொன்னால், அவர் அப்படி மாடுகள் போன்றவற்றையெல்லாம் மேய்த்து கொண்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு யோசனையாக உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வானவீதி வழியாக சென்ற ஒரு சித்தர் சடார் என்று கீழே இறங்கி இவரை பார்த்து, என்னப்பா ஏதோ யோசனையாக இருக்க என்று அப்படி இவரை பார்த்து சொன்ன உடனே
ஆனால் இவரால் சமுதாயத்திற்கு பிற்காலத்தில் சில நல்லது நடக்க இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த சித்த புருஷர் என்ன செய்தார், இவருக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்தார். அதன் காரணமாக இவர் சில ஆற்றல் கைவரப்பெற்று ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஒரு பஞ்சமானது ஏற்படும், அப்பொழுது நாம் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்குத்தான் இந்த சித்தனுடைய வடிவில் சிவபெருமான் வந்து நமக்கு இந்த செயலை செய்திருக்கின்றான் என்று அப்படி இவர் உணர்ந்தார். அன்று தொடங்கி இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்பட்டார். அப்படி அழைக்கப்பட்ட இந்த இடைக்காட்டு சித்தர் செய்த அற்புதம் என்ன என்று சொன்னால், 12 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சமானது வரும் என்று அப்படி அந்த கிரக நிலையானது குறிப்பிடுகின்றது என்று உணர்ந்து கொண்டார். அதன் காரணமாக அதை சந்திப்பதற்கு, அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டில் அப்படியே சாணி மண் போன்றவற்றை வைத்து சுவர் எழுப்பி அப்படி குடிசையை அமைக்கின்ற பொழுது வரகு தானியம் இருக்கின்றதல்லவா, அந்த வரகு தானியத்தை அதிலே கலந்து சுவற்றை அமைத்தார். எருக்கன் செடி இருக்கின்றதல்லவா, அவற்றை ஆடுகளுக்கு கொடுத்து அதை சாப்பிட பழக்கப்படுத்தினார். காரணம், எத்தகைய தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலும் எருக்கஞ்செடியானது வளரும், அந்த வரகு தானியங்கள் அப்படியே இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கோவில் கோபுரங்களில் கலசம் வைக்கின்றாரல்லவா, அந்த கலசங்களுக்கு கீழே வரகு தானியத்தை வைப்பார்கள். அந்த காலத்திலெல்லாம் இவ்வளவு ஜனத்தொகை கிடையாது, மக்களுக்கு ஏதாவது பஞ்சம் என்று சொன்னால் அந்த வரகு தானியத்தை எடுத்து அப்படியே நிலத்தில் விதைத்து அல்லது அதனை கொடுத்து பஞ்சத்தை போக்குவதற்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் என்பதற்காக சமயத்தை சார்ந்ததாக கோவில்கள் இருந்தாலும் சமுதாய சிந்தனையோடு இப்படி அமைக்கப்பட்டு இருந்தன. புரிகின்றதா அன்பர்களே? இப்பொழுது அந்த வரகு தானியத்தை வைத்து சுவரை எழுப்பினார். அப்படியே சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அந்த கடுமையான பஞ்சம், அந்த சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலை வந்த நேரத்தில் உலகமே உணவு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அனைவரும் மடிந்து விழுந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று என்று சொன்னால், இந்த இடைக்காட்டு சித்தரிடம் வளர்ந்து வந்த ஆடுகள் அந்த சுவத்தில் போய் அப்படியே உரசிச்சு உடம்ப, அப்படி உரசின உடனே அவைகள் அந்த வரகு தானியங்கள் கீழே விழுந்தன. அடுத்ததாக எருக்கஞ்செடியை சாப்பிட்டன. அந்த வரகு தானியத்தை வைத்து இவர் உணவு தயாரித்தார். அந்த எருக்கஞ்செடியை சாப்பிட்டு அந்த ஆடுகள் பால் கொடுத்தன. இந்த உணவை அப்படியே அனைவருக்கும் கொடுத்து இவரும் சாப்பிட்டு இடைக்காட்டு சித்தரும் அந்த ஆட்டு பாலையும் சாப்பிட்டு இருக்கின்ற நேரத்தில் நவகிரகங்கள் ஒரு செயலை செய்தன. என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது பையனூர் எட்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். மகாபலிபுரத்திற்கு அருகில் பையனூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எழிலார் குடலி அம்பாள் சமேத எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயம் இடைக்காட்டு சித்தரோடு தொடர்புடையது என்ற காரணத்தால், அந்த இடைக்காட்டு சித்தர் செய்த அற்புதத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் பஞ்சம் வந்த சூழ்நிலையில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், இடைக்காட்டு சித்தர் அச்சிரப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கின்றார். அப்பொழுது இந்த ஆடுகள் பால் கொடுக்க அந்த வரகு தானியங்களை வைத்து உணவு தயாரித்து இவர் மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் இருக்கின்ற நேரத்தில் நவகிரகங்கள் அனைவரும் பஞ்சத்தால் வடிந்து கொண்டிருக்க இவர் மட்டும் உயிரோடு இருக்கின்றார், இவரை சுற்றி இருக்கின்றவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களே, என்ன அற்புதம் என்று அதை காண வேண்டும் என்பதற்காக நவகிரகங்கள் இறங்கி வந்தன. அப்படி இறங்கி வந்தவுடனே இடைக்காட்டு சித்தர் என்ன செய்தார், அந்த நவகிரகங்களுக்கு வரகு தானியத்தை கொடுத்தார், இந்த ஆட்டு பாலையும் கொடுத்தார். அந்த வரகு தானியத்தினால் ஆக்கப்பட்ட உணவையும் இந்த ஆட்டுப்பாலையும் சாப்பிட்ட உடனே அந்த நவகிரகங்கள், அதாவது தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் உண்டு என்று அப்படியே அதாவது மயங்கி போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அப்படி ஜோதிடத்திலும் வல்லவர் என்ற காரணத்தால் அந்த நவகிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் மழை பொழியுமோ அந்த மாதிரி இருந்தால் நல்லது என்று அந்த நவகிரகங்களை மாற்றி அதற்குரிய இடத்தில் படுக்க வைத்தார். அப்படி நவகிரகங்கள் இடம் மாறியவுடனே மழை பொழிய வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிரகத்தில் அந்த கட்டத்தில் அந்த நவகிரகமானது இருக்க
என்ன ஆயிற்று? மழையானது பொழிந்தது. மழை பொழிந்த உடனே அந்த மழை நீர் பட்டு நவகிரகங்கள் கண் விழித்தன. ஆஹா, மழையே பொழியக்கூடாது, பஞ்சம் ஏற்பட வேண்டும் என்று நாம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த இடைக்காற்று சித்தர் உலக மக்களுக்காக இப்படி செயல்பட்டார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வெட்கி தலை குனிந்தனர் நவகிரகங்கள். அப்படி உலகமே பஞ்சத்தில் ஆட்பட்ட நேரத்தில் அதனை காப்பாற்றுவதற்காக ஒரு சமுதாய சிந்தனையோடு செயல்பட்ட அற்புதமான சித்த மகாபுருஷராக இருக்கக்கூடிய இடைக்காற்று சித்தர். அதற்கடுத்ததாக பசி பிணியை போக்க வேண்டும் என்பதற்காக வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் அவர் ஏற்றிய அடுப்பு இன்றைக்கும் வடலூரில் இருக்கின்றது, எரிந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா. எனவே அந்த வள்ளல் பெருமான் வந்து வணங்கிய இந்த எட்டீஸ்வரர், சிறுகுறிப்பு தொண்டர் என்று நாயன்மார்களிலே ஒருவர் வணங்கிய இந்த எட்டீஸ்வரர் எப்படிப்பட்ட அற்புதத்தை, அதாவது ஒரு நாகன் என்று சொல்லக்கூடிய ஏழை விவசாயிக்கு செய்தார், அதை நாளைய தினம் நாம் விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு பையனூர் திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ எழிலார் குடலி அம்பாள் சமேத எட்டீஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.